example 6.1 third subdivision in any triangle we have to prove by vector method triangle od name abc capital abc capital A ek opposite la ennikume small a capital b ka opposite la small b capital c ka opposite la small c இப்போ, triangle la use panna porom a irundu b அப்போ, arrow mark very important appra b to c அடுத்தது சி டூ ஏ அப்போ இது வெக்டராக மாறிடுது இது ஏ வெக்டார் அது பி வெக்டார் இது சி வெக்டார் லெட்டெஸ்ட் யூஸ் ட்ரையாங்கில்லா ஏபி வெக்டார் ஏலிருந்து பிக்கு வந்தாச்சு அடுத்தது பிலேருந்து சிக்கு பி சி வெக்டார் ப்ளஸ் அடுத்தது சியிலருந்து ஏக்கு டைரெக்ஷன் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஈக்குவல் டூ ஜீரோ அல்ல ஜீரோ வெக்டார் இந்த பக்கம் வெக்டார்னால் அந்த பக்கம் வெக்டார் AB வெக்டார் AB வெக்டார்ங்கிறது C வெக்டார் பிலஸ் BC வெக்டார்ங்கிறது A வெக்டார் பிலஸ் CA வெக்டார்ங்கிறது B வெக்டார் e equal to 0 வெக்டார் கண்டிப்பா alteration பண்டிருக்கும் மடி என்ன பிருவு பண்ணுமோ அதை ஒருதான் பார்த்துக்கோனும் ஒரு பக்கம் AB இன்னொரு பக்கம் C அப்பு AB ஒரு பக்கம் வெச்சிட்டு C இன்னொரு பக்கம் கொண்டு போயிரோனும் plus C வெக்டார் அங்க போனா minus C வெக்டார் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்வல் டு மைனஸ் சி வெக்டார் இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எல்ஹெச்எஸ்க்கு ஒரு ஸ்கொயர் அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு ஸ்கொயர் இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இங்க ஏங்கிறது ஏ வெக்டார் அப்ப ஏ வெக்டார் ஸ்கொயர் ஸ்கொயர் வரங்காட்டி வெக்டார் தேவையில்லின் ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கிறோம் பிளஸ் பி வெக்டார் ஸ்கொயர் ஸ்கொயர் வரங்காட்டி வெக்டார் தேவையில்ல பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ வெக்டார் பி வெக்டார் இங்க ஏ பி எழுதுனா தப்பு ஏன்னா ஸ்கொயர் வரல அப்ப ஏ வெக்டார் பி வெக்டார் தான் எழுதணும் இது கூட தப்பு ரெண்டு ஆப்ரேட்டர் கண்டுல டாட் வேணும் மல்டிபிளிகேஷன்ல என்னைக்குமே டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் ஒன்னா பிளஸ் சி வெக்டார் ஸ்கொயர் பண்ணா சி வெக்டார் ஸ்கொயர் ஸ்கொயர் வரப்போ வெக்டார் தேவையில்லை சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்

இது டைவர்ஜ் ஆகுது அப்ப ரெண்டுமே கன்வர்ஜ் அல்லது ரெண்டுமே டைவர்ஜுக்கு மாத்தணும் நம்ம டைவர்ஜுக்கு மாத்திக்கலாம் ஆல்ரெடி பி வெக்டார் டைவர்ஜ் ஏ வெக்டார் கன்வர்ஜ் அப்ப இது எக்ஸ்டென்ட் பண்றப்போ இந்த ஏரோ மார்க் இதை தாண்டி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தாண்டி போறப்போ டைவர்ஜ் ஆயிரு அப்ப இது ஏ வெக்டார் இந்த அளவுக்கு ஏ வெக்டார் இந்த சைடு எடுத்துக்கலாம் அப்ப இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் இதுவும் டைவர்ஜ் அதுவும் டைவர்ஜ் அப்ப தாராளமா இந்த ஆங்கிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒன் எயிட்டி இந்த ஆங்கிள் சி கேபிடல் சி அப்போ இந்த ஒன் எயிட்டி மைனஸ் இந்த கேபிடல் சி இந்த ஆங்கிளா மாறிடு டவுட்டா இருந்தா ஆட் பண்ணி பாத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா ஒன் எயிட்டி இது பிளஸ் சி அது மைனஸ் சி கேன்சல் ஆன பை அப்ப ஒட்டு மொத்த பைன்னு கிடைக்கு ஒன் எயிட்டின்னு கிடைக்குது இதுதான் ரீசன் இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி இந்த பை மட்டும் பார்க்கணும் பைனா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா நோ சேஞ்ச் ஹரிசாண்டல் எது வந்தாலும் நோ சேஞ்ச் ஒன் எயிட்டி டிகிரிங்கிறது இந்த ஹரிசாண்டல் இருக்கு அப்போ நோ சேஞ்ச் காஸ் காசா தான் இருக்கும் ரெண்டையும் பார்க்க ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா செகண்ட் குவாரண்ட் செகண்ட் குவாரண்ட்னா ஆல் சில்வர் அதாவது சைனும் கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் காசோட நிலைமை நெகட்டிவ் அப்ப இது என்னவா மாறிடு மைனஸா மாறிடு நெகட்டிவா மாறிடு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்